இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்குள்ள ஒரு சிறு தவறான எண்ணம் இருக்கும். சின்னதா இருக்கும் போது எந்த சாதனையும் செய்ய முடியாது, அது உருவத்திலும் சரி வயதிலும் சரி. இந்த ஒரு எண்ணம் தான் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி கிடையாது, சிறுவனாக இருக்கும் போதும் சாதனைகள் செய்ய முடியும், உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் பல சாதனைகள் செய்ய முடியும்னு நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டிய பலர் நமது பாரத தேசத்தில் இருக்கிறார்கள். அதுல ரெண்டு பேர்த்த பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். அது யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். அவங்களுக்கு உண்டான கதைகளையும் சேர்த்து சொல்லணும், அவங்களை பற்றிய கதைகளையும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கதை வந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். சோழ பேரரசு, அந்த சோழ பேரரசுல கரிகால் சோழன் அப்படிங்கிற அந்த அரசனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. சோழ பேரரசுல ராஜராஜ சோழன் ஒரு முக்கிய அரசன், அவருக்கு முன்னாடி இருந்தது கரிகால் சோழன். இந்த கரிகால் சோழனை பற்றிய ஒரு கதை. அந்த சோழ அரசன் ஒரு சின்ன பையனா இருந்தாரு, அரச பட்டத்திற்கும் வந்தாச்சு. அப்போ அவருடைய அரசவையில இருக்கும்போது ஒரு ரெண்டு வயதானவர்கள் வராங்க, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க இரண்டு பேர், இரண்டு விவசாயிகள். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்பியூட், அந்த டிஸ்பியூட்டை தீர்க்கறதுக்கு அரசன்ட்ட வரலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து சோழன் வந்து இளம் வயசுல இருக்காரு, ஒரு 16 வயசு 17 வயசுல இருக்கிற ஆள்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சோழ மகாராஜனா ஒரு பெரிய அரசர், ஒரு வயசானவர் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தாங்க. இங்க பார்த்தா இவங்க ஒரு சின்ன பையன் அரசனா உக்காந்துருக்கானே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்துல ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு திரும்பி போயிடுவாங்க. சுற்று இருந்த சிலர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டது, அவங்க வந்து அந்த ரெண்டு பேரும் வந்தது வந்து ஒரு வழக்குக்காக வந்திருக்காங்க, ஆனா அரசர் வந்து இவ்வளவு சின்ன பையனா இருக்கானே அப்படிங்கிறதுனால நம்ம திரும்பி போயிடலான்னு போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுவாரு. உடனே அவங்க கிட்ட போயிட்டு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க, ஒரு வயசானவர் இருப்பார், அவரு தான் ஜட்ஜு, அவர்கிட்ட உங்களுடைய வழக்க சொன்னீங்கன்னா அவர் தீர்ப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வர சொல்லுவாரு. இவரும் அதை போயிட்டு இவருடைய சேவகர்கள் அதை போய் சொல்லுவாங்க. சரி ஓகே, நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு விவசாயிகளும் கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் வரும்போது இந்த அரசவையில தர்பார்ல வந்து முந்தின நாள் உட்கார்ந்திருந்த அந்த இடத்துல, அதாவது கரிகால் சோழ பேரரசர் அமர்ந்திருந்த அந்த அரியணையில ஒரு வயதானவர் உட்கார்ந்திருந்தார். நல்ல நரைச்ச தாடி, நரைச்ச தலைமுடி, தலப்பாக எல்லாம் போட்டுண்டு. இந்த இரண்டு விவசாயிகளும் வராங்க, அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை சொல்றாங்க. அதை அழகா இந்த வயதானவர் தீர்த்து வைக்கிறாரு. தீர்த்து வச்ச உடனே ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஆகா இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மனதார வாழ்த்துவார்கள். அப்ப வந்து அந்த அரியணையில இருந்த அந்த முதியவர் எழுந்து சிரிப்பாரு. சிரிச்ச உடனே இவங்களுக்கு புரியாது, எதுக்கு ஐயா சிரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெரியவர் தம் உடம்புல இருந்த அந்த அலங்காரத்தை, அதாவது அந்த தாடி, அந்த தலைப்பாகை எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா நேற்று பார்த்த அதே கரிகால் சோழன் அவர்கள் தான் அங்க மாறு வேடம் பூண்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னது, நேத்திக்கு நீங்க வந்தப்போ இங்க நான் இளைஞனாக இருந்தேன், அதனால உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை, உங்களுக்கு உருவத்தில் தான் நம்பிக்கையை தவிர மனிதனின் ஆற்றலில் இல்ல, அறிவில் இல்ல, அறிவாற்றலில் நம்பிக்கை இல்லை, அதனாலதான் இன்னைக்கு நீங்க வரும்போது வயதானவனாக வேடம் பூண்டு இங்க அமர்ந்திருந்தேன், உங்களுக்கு உண்டான தீர்ப்பையும் கொடுத்தேன், உங்களுக்கு தீர்ப்பில் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு பேரும், இரண்டு விவசாயிகளும் மனமுவந்து, ஐயா நீங்க நல்லா இருக்கணும், இந்த பேரரசு என்றும் நீரோழி இருக்க வேண்டும்னு மனதார வாழ்த்திட்டு போவாங்க.
உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 1964 to 1966 இந்த 2 வருடங்களில் நடந்தது. இது வந்து 1950s நடந்தது, 1964-66ல தான் அவரை பற்றின முழு விவரமும் தெரிந்தது. யார் அவர் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தெரியும். முன்னாள் பாரத பிரதமர், 2வது பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் காந்தியின் பால் ஈர்க்கப்பட்டு தேச விடுதலைக்காக பாடுபட்டார். இன்று இந்தியாவில் நாம் அனைவருமே, காஷ்மீரம் முதல் தென்கோடி கன்னியாகுமரி வரை நாம் அனைவருமே பாலுக்கு கஷ்டப்படாமல் இருக்கோம் அப்படின்னு கேட்டால், வெள்ளை புரட்சிக்கு வித்திட்டவர் இந்த லால் பகதூர் சாஸ்திரி. நமக்கு தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட தலைவரை மட்டும்தான் பிடிச்சிட்டு தொங்கின்னு இருப்போம், மற்றவங்களுடைய அருமை நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் அறிவாற்றலினால் அறிவில் விளைந்த முத்துதான் வெள்ளை புரட்சி, அடுத்ததாக பசுமை புரட்சி. இந்த இரண்டிற்கும் இவர் ஒரு காரணம். இவருக்கு பின் இவரை அடியொற்றி இவருக்கு துணையாக இருந்த மற்றொரு நபர் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு சி சுப்பிரமணியம். இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியும் கிடையாது, வெண்மை புரட்சியும் கிடையாது. இன்று நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். இப்பேற்பட்ட இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உருவத்தில் ரொம்ப ஹைட்டு கிடையாது, ரொம்ப வெயிட்டு கிடையாது, ரொம்ப ஜாம்புவான ஜைஜான்டிக் ஃபிகர்லாம் கிடையாது, சாதாரணமாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு குழந்தையாட்டம்தான் இருப்பாங்க. அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 5.5 அடி தான். அதுவும் லால் பகதூர் சாஸ்திரி இன்னும் ஷார்ட்டாக இருப்பார். ஆனால் இரண்டு பேரிடமும் நேர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு தவம் செய்துள்ளோம். இவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தி ஸ்மால். இவர்கள் உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் செய்த காரியங்கள் அனைத்தும் உலகளாவிய செயலாக இருந்த காரணத்தினால இன்றும் இவர்களின் பெயர்கள் நீடித்து கொண்டிருக்கும், இன்னும் நீடித்து கொண்டிருக்கும். அதனால யாரையும் அவர்களின் உருவத்திலோ உடல் அங்கஹீனத்திலோ பார்த்து கேலி பேசாமல் அவர்களின் திறமையை மதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கை செம்மையாக இருப்பதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம். அவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வேண்டும் எனும் பிரார்த்தனையை, அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓ